புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நுரையீரல் நோய்களை பற்றி ஒரு விவரமான ஒரு விவாதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் நிறைய வகையான நுரையீரல் நோய்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் மேலடுக்கு நுரையீரல் நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கில் தண்ணீர் உழுகக்கூடிய தும்மல் ஏற்படக்கூடிய சளி வரக்கூடிய சைனசைட்டஸ் சம்பந்தப்பட்ட நோய்களை நிறைய பார்க்குறோம் அதே போல் கீழடுக்கு நுரையீரல் மண்டல நோய்கள்னு சொல்லக்கூடிய ஆஸ்மாவில் ஆரம்பித்து நிறைய வகையான நோய்களை நம்ம பார்க்குறோம் எல்லாமே பொதுப்படையாக சைனசைட்டிஸ் அப்படின்ற பேரில் சொல்லப்படுறதும் ஆஸ்துமா அப்படிங்கிற பேரில் சொல்லப்படுறதையும் தான் நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம் ஆனால் இதையும் மீறி ஒவ்வொரு வகையான நோய்கள் கிட்டத்தட்ட வந்து ஏழு வகையான நோய்கள் நுரையீரல் மண்டலத்தை தாக்கக்கூடிய நோய்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நமக்கு ஒரு புரிதல் தேவை நம் உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை எது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிற புரிதல் நமக்கு தேவை அதற்காக தினமும் ஒவ்வொரு வகையான நுரையீரல் நோய்களை பற்றியும் அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு இயற்கை சிகிச்சைகள் எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறதை பற்றியும் இன்றிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய பார்க்கக்கூடிய நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா சிஓபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் செயல் இழப்பு நோய் அப்படின்னு சொல்கிறது க்ரானிக் அப்ச்ரக்டிவ் பல்மரி டிசார்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இது என்ன சிஓபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் பொதுவாக இப்போது இந்த கோவிட் வந்து போன பிறகு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஆக்ஸிஜனுடைய செரிமானம் எழுபது சதவீதம் அறுபத்தைந்து சதவீதம் குறைந்த நிலமைக்கு சென்று செயற்கை சுவாசமும் செயற்கை பிராணவாயுவும் கொடுக்கின்ற ஒரு நிலைமைக்கு போய் மீண்டு வந்தவர்களுடைய நுரையீரலை நாம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் நுரையீரல் சுருங்கி போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நுரையீரல் சுருங்கி போயிருக்கும் போது நுரையீரல் செயல்படக்கூடிய திறனுடைய அளவு குறைந்து போயிருக்கிறதையும் நிறைய பேர் கோவிட் நோயிலிருந்து முழுமையாக மீண்டு வெளிவந்த பிறகு கூட செயற்கை சுவாசத்துடைய உதவி நூற்றில் குறைந்தது ஐந்து பேருக்காவது இன்றைக்கு தேவைப்படுவதை பார்க்கிறோம் குறிப்பாக எழுபது வயதுக்கு மேலே இருப்பவர்கள் அனைவருமே செயற்கை சுவாச உதவியோடு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ அந்த வகையில் நாம் பார்க்கும்போது இன்றைக்கு சிஓபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் ஒரு காலத்தில் நுரையீரல் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட அதிகமாக புகைப்பிடிக்கின்ற வழக்கம் சம்பந்தப்பட்ட இதயம் சம்பந்தப்பட்ட அதீத தொற்றுக்கள் சம்பந்தப்பட்ட அதீத ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோயாளிகள் மட்டும் சிரமப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கு சாதாரண மனிதர்கள் கூட சிரமப்படுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய சிரமத்தை உண்டாக்கக்கூடிய நோயாக இருக்கக்கூடியது இந்த நுரையீரல் செயல் குறைபாடு அல்லது நுரையீரல் செயல் இழப்பு நோயின் சொல்லக்கூடிய சிஓபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இந்த சிஓபிடியை பொறுத்தவரையிலும் என்ன அறிகுறிகளை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும் முதலாவது ஓய்வில் இருக்கும்போது நமக்கு எந்த சிரமமும் இருக்காது ஆனால் நம்முடைய அறையிலேயே இருக்கக்கூடிய ஒரு கழிப்பறைக்கு குறைந்தது ஒரு ஐந்து அடி கூட இல்லாத ஒரு இடத்திற்கு நாம் சென்று மீண்டு வரும்போது ஒரு பதினைந்து நிமிடம் வாயை விட்டு சுவாசத்தை உள்ளே இழுக்கக்கூடிய அளவுக்கு கடுமையாக மூச்சு இறைப்பு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்து பாருங்க இதுதான் முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நுரையீரல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது இரண்டு ஒரு நான்கு வார்த்தை பேசுவதற்கு கூட முடியாத அளவுக்கு நுரையீரலில் கடுமையான ஒரு சோர்வும் ஒரு அழுத்தமும் உருவாவதை நாம் பார்க்க முடியும் மூன்று என்ன செய்தாலுமே நுரையீரல்ல தேவையான அளவு பிராணவாயு செல்லாமலேயே இருப்பது போல இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நான்கு இரவு நேரங்களில் குறிப்பாக சமமாக நாம் படுக்கும்போது நமக்கு நுரையீரல்ல ஏதோ ஒரு பாராங்கல்லை தூக்கி வைத்தது போல மார்புக்கூடு பகுதியில் ஒரு கடுமையான அழுத்தம் ஏற்படுவதும் எழுந்திருத்து உட்கார்ந்தால் ஓரளவுக்கு சிரமம் இல்லாமல் இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும் இது நான்கு ஐந்து மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கக்கூடிய மற்றும் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் காய்ச்சல் மீண்டும் மீண்டும் சளி எங்கே இருந்துதான் இவ்வளவு சளி வருகிறது என்று தெரியாத அளவுக்கு நுரையீரலிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் சளி வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆறு கடுமையான உடல் எடை குறைந்து கொண்டே வரக்கூடிய சூழல் ஏழு கால்களில் வீக்கம் கைகளில் வீக்கம் சில நேரங்களில் நுரையீரலில் கூட தண்ணீர் தேங்குகின்ற ஒரு தன்மை ஏற்படுவது எட்டு மிகப்பெரிய அளவு விட்டு விட்டு ஏற்படக்கூடிய காய்ச்சல் ஒன்பது இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கும் போதே நமக்கு உடலில் ஏற்படுகின்ற நிமோனியா சம்பந்தப்பட்ட தொற்று காய்ச்சல் அடிக்கடி நுரையீரல் தொற்று ஏற்பட்டு கொண்டே இருப்பது பத்து எல்லாமே செய்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரம் செயற்கை சுவாசம்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் மாஸ்க் வைத்து கொண்டால் மட்டும்தான் ஓரளவு மூச்சு விடக்கூடிய சூழல் நாம் இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் இந்த பத்து அறிகுறிகள் தான் நமக்கு நுரையீரல் செயல் இழப்பு நோயின்னு சொல்லக்கூடிய சிஓபிடின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த சிஓபிடி நோய் இன்றைக்கு வயதானவர்களுக்கு கோவிட் தொற்றிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு அதிக மாசு இருக்கக்கூடிய இடத்தில் வேலை பார்த்தவர்களுக்கு நீண்டகாலம் ஆஸ்துமா நோய் இருந்து அதற்கான முழுமையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு அனைவருக்குமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மற்றுமொரு நோய் ஆஸ்துமா அந்த நோயை பற்றி நாளை நிகழ்ச்சியில் விவரமாக நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்